வணக்கம். சற்று முன் வெளியான அவசர செய்தி. நாளை முதல் தமிழகம் முழுவதும் காவல்துறை அவசர உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஸோ அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பானது நாளுக்கு நாள் அசுர வேகத்தில் அதிகரித்த அதே நேரத்தில் தற்போது அசுர வேகத்தில் குறைந்து வருகிறது. 2000 அப்படிங்கிற தினசரி பாதிப்பு அந்த அளவுக்கு குறைந்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா 3வது அலை குறைந்து விட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எனவே பல தளர்வுகளுடன் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சமுதாய கலாச்சார கூட்டங்கள் இதற்கு மட்டுமே வந்து தடைகள் தொடர்கிறது. இந்நிலையில் காவல்துறை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆன்லைன் லோன் செயலிகள் மூலம் கடன் வாங்கும் போது கடன் பெறுபவருடைய செல்ஃபோனில் இருக்கும் காண்டாக்ட் எண்கள், ஃபோட்டோ, தனிப்பட்ட விவரங்களை அந்த செயலிகள் சேகரித்து வைத்து கொள்ளப்படுகின்றன. சரியான நேரத்தில் வந்து பணத்தை திருப்பி கட்ட தவறும் பட்சத்தில் நாள் ஒன்றுக்கு 200 முதல் 500 வரை வட்டி ஏறிக்கொண்டே செல்லும். 10 நாட்கள் வரை பணம் திருப்பி செலுத்தாதவர்களுக்கு ஃபோன் மூலம் மிரட்டல்கள் வர தொடங்கிறது. அந்த வகையில் சென்னையில் சைபர் கிரைம் போலீஸுக்கு 6 புகார்கள் வந்துள்ளதாகவும் லோன் ஆப் மூலம் கடன் பெற்று பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. எனவே இதனை தடுக்க பொதுமக்கள் அவசர தேவைக்காகவோ அல்லது வேறு ஏதும் காரணங்களுக்காகவோ குறிப்பிட்ட சில செயலிகளின் மூலம் லோன் பெற வேண்டாம் என சென்னை காவல் ஆணையர் சங்கஜிவால் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு மட்டுமில்லை, தமிழகம் முழுவதும் உள்ள எல்லாத்துக்குமே வந்து காவல்துறை இதை சொல்லியிருக்கு. ஸோ லோன் ஆப் மூலமாக நீங்கள் லோன் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு.